Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என் அன்பு மகனே அப்படிங்கற ஒரு தலைப்புல ஒரு கவிதை பார்க்க போறோம். வாங்க அந்த கவிதை என்னங்கறதை இப்ப பார்த்தறலாம். என் அன்பு மகனே, இந்த கவிதையை கொஞ்சம் கேளாய். நீ பிறப்பதற்கு முன்னால் வரை நானும் உன் தந்தையும் அலுவலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். நீ பிறப்பதற்கு முன்னால் வரை நானும் உன் தந்தையும் அலுவலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். அப்போதெல்லாம் 10 நிமிடம் கூட பேசிக்கொள்ள எங்களுக்குள் நேரம் இருப்பதில்லை. அப்போதெல்லாம் 10 நிமிடம் கூட பேசிக்கொள்ள எங்களுக்குள் நேரம் இருந்ததில்லை. அந்த உழைப்பில் கிடைத்த முன்னேற்றத்தில்தான் இப்போது ஓரளவு வசதியாக நீ வாழும் இந்த வாழ்க்கை. அந்த உழைப்பில் கிடைத்த முன்னேற்றத்தில்தான் இப்போது ஓரளவு வசதியாக நீ வாழும் இந்த வாழ்க்கை. உன் தந்தை மிகவும் நல்லவர், ஆனால் மிகவும் கண்டிப்பானவர். உன் தந்தை மிகவும் நல்லவர், ஆனால் மிகவும் கண்டிப்பானவர். உன் வளர்ச்சியை குறித்தே இந்நேரமும் சிந்தித்து கொண்டிருப்பவர். உன் வளர்ச்சியை குறித்தே இந்நேரமும் சிந்தித்து கொண்டிருப்பவர். நான் அலுவலகத்தில் வேலை செய்தபோது எனக்கு ஒரு போன்கால் செய்யாதவர் இப்போது தினமும் 5 அல்லது 6 முறைக்கு மேல் கால் பண்ணுகிறார். தன் மகனாகிய நீ உண்டாயா, உறங்கினாயா, விளையாடி கொண்டிருக்கிறாயா என்று. என் கணவனாக இருந்தபோது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் அப்பா அம்மாவை பார்க்க சென்று விடுவார். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கம்ப்யூட்டரில் மட்டுமே மூழ்கி கிடப்பேன் நீ பிறப்பதற்கு முன்னால் வரை. ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கம்ப்யூட்டரில் மட்டுமே மூழ்கி கிடப்பேன் நீ பிறப்பதற்கு முன்னால் வரை. ஆனால் இப்போதோ அலுவலக பணியை தவிர வேறு எதற்காகவும் அவர் உன்னை விட்டு பிரிவதே இல்லை. எப்படியடா என் மகனே, உன் பிஞ்சு பாதங்களை பார்த்து அவர் இவ்வளவு மாறிப்போனார். உன் தந்தை எனக்கு தாய்மாமன் பிள்ளை. எனது 3 வயதிலிருந்து அவர் அறிமுகம். ஆனாலும் இத்தனை வருடங்களில் நான் அவர் மனதில் பிடிக்காத இடத்தை நீ பிறந்த உடனேயே பிடித்து விட்டாய். தேனாய் நான் சமைத்தாலும் உன் பூமுகம் பார்த்த பிறகுதான் அவர் உண்ணவும் உறங்கவும் செல்கிறார். என்ன மாயம் செய்தாயோ, உன் புன்னகையில் அவரை பூட்டி வைத்திருக்கிறாய். பத்து மாதம் சுமந்து பெற்றவள் நானாக இருந்தாலும் என் அன்பு மகனே, உன் சந்தோஷத்தின் சாவி உன் தந்தையும் அவருடைய பைக்கில் பயணம் செய்வதும் தான் உனக்கு என்று நான் புரிந்து கொண்டேன். 10 மாதம் சுமந்து பெற்றவள் நானாக இருந்தாலும் என் அன்பு மகனே, உன் சந்தோஷத்தின் சாவி உன் தந்தையும் அவருடைய பைக்கில் பயணம் செய்வதும் தான் உனக்கு என நான் புரிந்து கொண்டேன். நித்தமும் அவர் பைக்கில் அமர்ந்து ஒரு ராஜாவை போல் நீ பவனி வருவதை நான் வாசலில் நின்று கண்டு ரசிப்பேன். எங்கள் வயதான காலத்தில் என் அன்பு மகனே, நீ உன் அன்னை என்னை மறந்தாலும் உன் தந்தையை மட்டும் கைவிட்டு விடாதே என கண்ணீரோடு உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உன் அன்பு தாய். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கவிதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.